ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய திருக்கோயில் மால்யவந்தா ரகுநாத திருக்கோயில், ஹம்பி. இந்த திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் இராமாயண காலத்திற்கு செல்ல வேண்டியிருக்கின்றது. ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் வனவாசத்திற்கு புறப்பட்டு சித்திரகூடம் வழியாக நேராக பஞ்சவடி வந்தடைகின்றார்கள். அங்கே பஞ்சவடியில் ராமன் சீதை இருவரும் தனிமையில் இருந்தபோது அங்கே ராவணனின் தங்கை சூர்பனகை தோன்றி ராமனின் அழகில் மயங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகின்றாள். முதலில் நல்ல விதமாக சொல்லி பார்த்த ராமர் பிறகு அவளது பிடிவாதத்தினை அறிந்து லக்ஷ்மணரை நோக்கினார். கோபம் கொண்ட லக்ஷ்மணர் தனது அம்பினால் அவளது மூக்கினை அறுத்து மானபங்கப்படுத்தி அனுப்பி வைத்தார். இந்த கோபத்தை தன் கருத்தில் கொண்டு அவள் நேராக ராவணனிடம் சென்று முறையிட்டு நேரடியாக சொல்லாமல் அங்கே தான் ஒரு அழகிய பெண்ணை கண்டதாகவும் பஞ்சவடியில் அவள் இருந்ததாகவும் அவளுடன் ஒரு சுந்தர புருஷன் இருந்ததாகவும் அந்த சீதையை அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவனை ஆசை வார்த்தை காட்டினாள். அதனால் மனம் உவந்த ராவணன் நேராக பஞ்சவடி வந்து அங்கே தனது சுயரூபத்தை மறைத்து கொண்டு ஒரு முனிவராக காட்சி கொடுத்தான். ஆனால் அதற்கு முன்பாக அவன் ஒரு வேலையை செய்தான். என்னவென்றால், தனது மாமனான மாரிசனிடம் மாயமான் பொன்மான் வழிவகம் கொண்டு அங்கே தோன்றுமாறு கூற அவனும் அவ்வாறு செய்தான். என்னதான் இருந்தாலும் பெண் மனதில் பொண்ணுக்கு ஆசை உண்டு அல்லவா? சீதையும் அதனை பார்த்தவுடன் அதன் அழகில் மயங்கி அந்த பொன்மானை பிடித்து தருமாறு ராமரை வேண்டினாள். முதலில் சற்று யோசித்த ராமபிரான் இது விதியின் வசம் என்று எண்ணி அந்த பொய்மானை துரத்தி கொண்டு சென்றார். சிறிது தூரம் சென்ற பின்பு அந்த மான் ராமனின் அடிபட்டு இறந்தது. இறக்கும் முன்பாக தன்னுடைய சுயரூபத்தை காட்டி சீதே லக்ஷ்மணா என்று அலறியது. இதனை காதிலாங்கிக் கொண்ட சீதை மிகவும் வருத்தப்பட்டு லக்ஷ்மணரை நோக்கி ராமரை தேடிச் செல்லுமாறு கூற அவர் முதலில் அவருக்கு நல்ல விதமாக சொன்னாலும் புரியவில்லை. அவள் சொல்லை கேட்காமல் அவர் அங்கிருந்து சென்று விட்டார். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட அந்த ராவணன் முனிவர் வேஷம் கொண்டு பிட்சை கேட்டு அந்த ஆசிரமத்திற்கு வந்தார். முதலில் உள்ளே சென்று பிட்சை எடுத்து வந்த சீதையை அபகரித்து கொண்டு தனது புஷ்பக விமானத்தில் ஆகாயத்தில் பறந்தார். அவள் அப்போதுதான் தனது தவறை புரிந்து கொண்டு மிகவும் அழுதாள், அரற்றினாள். எந்த பயனும் கிடைக்கவில்லை. அப்போது அங்கிருந்து அவள் தன்னுடைய நகைகளை கீழே போட்டாள். ஒரு துணியில் முடிந்து அங்கே கீழே போட்டாள். அந்த இடம்தான் கிஷ்கிந்தை என்று சொல்லப்படுகின்ற தற்போது ஹம்பி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் தான் இந்த மால்யவந்த ரகுநாத கோவில் உள்ளது. இந்த மால்யவந்த ரகுநாத கோவில் ஹம்பி பஜாரிலிருந்து தென்கிழக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விஜயநகர மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவரால் கிழக்கு மற்றும் தெற்கில் 2 நுழைவு கோபுரங்கள் கட்டப்பட்ட கோயில்களாகும். மிகவும் அலங்கரிக்கப்பட்ட உயரமான தூண்கள், செதுக்கப்பட்ட புதைப்படிவங்கள் மற்றும் நேர்த்தியான சிற்பக்கலை ஆகியவற்றுடன் பாரம்பரிய விஜயநகர பாணியில் இந்த கோயில் விரிவாக உள்ளது. கிழக்கு நோக்கிய கோயில் 2 கோபுரங்கள், தாழ்வாரம், ஒரு பெரிய தூண் மண்டபம், திருமண மண்டபம், பெரிய முற்றங்கள் மற்றும் பெரிய பிரகாரத்துடன் கூடிய 2 தூண் மண்டபங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கோயில் வளாகத்தில் ராமர் மற்றும் லக்ஷ்மணர்கள் மழைக்காலத்தில் வாழ்ந்த குகை உள்ளது. இங்கு தினமும் விடியற்காலை முதல் சாயங்காலம் வரை ஸ்ரீராமச்சரித மனஸ் பாடப்படுகின்றது. பின்புறம் வெளிச்சுவர்களில் ஒரு கதவு உள்ளது. பின்புறம் உள்ள சிவன் சன்னதி மற்றும் காட்சி புள்ளிக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. இந்த வியூ பாயிண்டிலிருந்து 360 டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும். பாறைகள் நிறைந்த மலைகள், எல்லைகள், பள்ளத்தாக்குகள், பசுமையான வயல்வெளிகள், மேடுகள் மற்றும் வயல்களில் பதுங்கியிருக்கும் பாறைகள் போன்ற நூல்கள் சுற்றி சிதறி கிடக்கும் எண்ணற்ற நினைவு சின்னங்களை இன்றும் நாம் காண்கிறோம். வாருங்கள் அன்பர்களே, இந்த திருக்கோயிலை தரிசனத்தை நாம் காணலாம். நன்றி, வணக்கம். கோதண்ட பாகணி மர கரா
ஸ்ரீ கரு
ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन।